வணக்கம். நம்ம இன்னைக்கு முடியல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளா சின்ன வயசுல ஒரு விஷயம் யோசிச்சுப்போம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலநடுக்கம் ஏற்படுது. இப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பிளவு ஏற்படும். இப்படி பிளவு ஏற்படுறப்ப என்ன ஆகும், நம்ம இந்த பக்கம் வந்துருவோம், அந்த பக்கம் இருக்கலாம், அந்த பக்கம் போயிருவாங்க, அப்படி பிளஞ்சு கடல்ல மிதந்து போயிரும் கண்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். இது வந்து அப்படிலாம் கிடையாது, உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நினைச்சிருப்போம். இப்ப இருக்கிற வயசுல சின்ன வயசுல வந்து இது வந்து நமக்கு தோன்ற விஷயமா இருந்திருக்கும், ஆனா அது விளையாட்டா இருந்திருக்கும். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே அந்த மாதிரி பிளவு ஏற்பட்டு கண்டங்கள் பிரிய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சி தகவல், அதிர்ச்சி ஊட்டும் ஆராய்ச்சி தகவல் சொல்லுது. தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற கென்யா நாட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3000 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான நில அதிர்வு ஏற்பட்டதுனால விரிசல் ஏற்பட்டிருக்கு. இதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே கென்யாவோட சேர்த்து சில நாடுகள் தனியாகவே பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னொரு கண்டமே உருவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லாட்டி அப்படின்னா இன்னொரு தீவு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் முதல்ல பாஞ்சியா அப்படிங்கிற ஒரே கண்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கண்டமா இப்ப 7 கண்டங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா இருக்குல்ல, அதுவுமே அதுக்கப்புறம் தென் அமெரிக்கா இருக்குல்ல, இது ரெண்டோட எட்ஜிங் பாயிண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டையும் ஒட்ட வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒற்றா மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுவதுமே பாஞ்சியா அப்படிங்கிற ஒரே கண்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ட போக்கு கோட்பாடு அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு, இதன் மூலமா தான் கண்டங்கள் நகர்ந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கண்ட போக்கு கோட்பாடை நான் சொல்றதுக்கு முன்னாடி, நான் 8வது படிச்சிட்டு இருக்கப்ப இந்த கண்ட போக்கு கோட்பாடை மட்டும் எங்க இதில் நடத்திட்டு இருந்தாங்க, நிறைய பாடங்கள் நடத்தியிருக்காங்க. ஆனா அது நடத்திட்டு இருக்கிறப்ப நான் கொஞ்சம் சீரியஸாக கவனிச்சிட்டேன். கவனிச்சதுக்கப்புறம் மேம் வந்து கேள்வி கேட்குறாங்க, எல்லா பக்கமும் கேட்குறாங்க, கண்ட போக்கு கோட்பாடுனா என்ன நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. நான் அந்த பாடத்தை மட்டும் கவனிச்சதுனால நான் எழுந்திரிச்சு டக்குன்னு சொல்லிட்டேன். உடனே அந்த மேம் எனக்கு எப்படி பார்த்தாங்க தெரியுமா, இந்த பையனுக்குள்ள என்னமோ இருந்திருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்து என்னை வந்து அப்ரிசியேட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ இருந்தே இந்த கண்ட போக்கு கோட்பாடு அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா எனக்கு இருந்துச்சு. இப்போ இதே மாதிரி தென்னாப்பிரிக்காவில் இது நடக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை வந்து லண்டன் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஹாலோவெயின்ஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சி நிறுவனத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல தென்னாப்பிரிக்காவில ஒரு பகுதி பிரிந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, 3000 கிலோமீட்டருக்கு பிளவு ஏற்பட்டிருக்கு. இந்த பிளவை சரி இயற்கையா வந்து நம்ம சரி செய்யறது வந்து ரொம்பவே கஷ்டம். மறுபடியும் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா இந்த பிளவு இன்னும் மேலும் வலுப்படுறதுக்கு வசதியா இருக்கும். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தனியா கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு நாள் 2 நாள்லயோ இல்ல 1 வருஷம் 2 வருஷம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட மில்லியன் நாடுகள் கழிச்சு தான் இது பிரிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம உயிரோட இருப்போமோ இல்லையா அப்படிங்கிறது, கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, மனுஷ வாழ்க்கை 100 வருஷம் தான், அதுவுமே 100 வருஷம் இப்ப யாருமே வாழ்றது இல்லை. கிட்டத்தட்ட 70 வருஷம் 80 வருஷத்துலயே ஆயுள் முடிஞ்சு போயிருது. ஆனா இது வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தென்னாப்பிரிக்காவில இருந்து ஒரு கண்டமே நகர்ந்து வரப்போகுது. நம்ம சின்ன வயசுல எல்லாமே ஆச்சரியப்பட்ட விஷயம் தான், ஒரு நிலநடுக்கம் பிளந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த பக்கம் வந்துருவோம், அந்த பக்கம் இருக்கவங்களும் அப்படியே பிரிஞ்சு போயிருவாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இப்ப தென்னாப்பிரிக்காவில நடக்க போகுது அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.